தம்பி ரெடியா? அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் வணக்கம். மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மாவுடைய பிறந்த நாள் விழா தமிழ்நாடு மற்றும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அமைப்புள்ள பல்வேறு மாநிலங்களிலும் இன்னைக்கு சிறப்பாக எழுச்சியாக அம்மாவுடைய பிறந்த நாள் விழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். எங்கள் தேர்தல் முழக்கம், தமிழர் உரிமை மீட்போம், தமிழ்நாடு காப்போம். தமிழர் உரிமை மீட்போம், தமிழ்நாடு காப்போம். தமிழர் உரிமை மீட்போம், தமிழ்நாடு காப்போம். தமிழ்நாட்டில் இருந்து கழகத்தின் சார்பிலும் கழக கூட்டணி சார்பிலும் தேர்ந்தெடுக்கப்படும் மக்களவை உறுப்பினர்கள் தமிழ்நாடு மக்களின் ஒருமித்த கொள்கை கருத்துக்களின் அடிப்படையில் செயல்படுவார்கள். தமிழ்நாட்டிற்கான உரிமைகளை பெற்றுத்தர மாண்பு அம்மாவின் வழியில் அயராது பாடுபடுவார் என்ற உறுதியை தமிழ்நாடு மக்களுக்கு நான் அளிக்கின்றேன். எங்களுக்கு மத்திய அரசில் அங்கம் வைக்கும் பதவி பலமோ இங்கே இருக்கின்ற விடியா திமுக அரசு போல அதிகார பணபலமோ இல்லை. எங்களிடம் இருப்பது இன்றைக்கும் இன்றைக்கும் எங்கள் இதயங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கும் தெய்வங்களான இதயம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் இதயம் புரட்சி தலைவி அம்மா ஆகியோரின் அருளாசியும் 2,6,00,000 தொண்டர்கள் தமிழ்நாடு மக்களுக்காக களத்தில் நின்று உழைக்கப் போகிறார்கள் என்ற நம்பிக்கை தகுதியும் தான். கழகத்திற்காக நீங்கள் இருக்கின்றீர்கள் என்ற பலத்தில் நானும் உங்களுக்காக நான் இருக்கின்றேன் என்ற பலத்தில் நீங்களும் சேர்ந்து இன்று முதல் இரவு பகல் வாராமல் மக்களை சந்தித்து அயராது உழைத்து இதயம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்ற இதயம் அம்மா அவர்கள் காத்தித்த வெற்றி சின்னமாம் இரட்டலை சின்னத்தில் வார்போற்றும் வெற்றினியை உறுதி செய்வோம். நாளை நமதே, 40 நமதே. அண்ணா நாமம் வாழ்க, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நாமம் வாழ்க, புரட்சி தலைவி அம்மாவின் புகழ் ஓங்குக, வாழ்க தமிழ், வளர்க தமிழ்நாடு. வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் நல்ல கூட்டணி அமையும். வேண்டுமென்றே திட்டமிட்டு சில விசமித்தனமான பிரச்சாரத்தை பரப்பிக் கொண்டிருக்கின்றார்கள். அதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கின்ற காலம் விரைவில் வரும். தேர்தல் அறிவிக்கின்ற காலகட்டத்தில் எங்களுடைய கூட்டணி சிறப்பாக அமையும். அனைவரையும் அழைத்து அதை தெரிவிப்போம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் கழக வேட்பாளரும் சரி, கூட்டணி வேட்பாளரும் சரி, மக்களுக்காக உழைக்கின்றவர்கள். தமிழ்நாட்டுடைய குரல் நாடாளுமன்றத்திலே ஒலிக்க, தமிழ்நாடுடைய உரிமைகளை காக்க மீட்டெடுக்க, தமிழ்நாடு வளர்ச்சி பெற, தமிழ்நாடு ஏற்றம் பெற தமிழ்நாட்டு மக்களுடைய குரல் நாடாளுமன்றத்திலே ஒலிக்க எங்களுடைய வேட்பாளர்கள் வெற்றி பெற்றும் எங்களுடைய கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற வேட்பாளர்கள் வெற்றி பெற்றும் உழைப்பார்கள், பாடுபடுவார்கள், தமிழகத்தை ஏற்றம் பெற செய்வார்கள். கடந்த 2014-19 வரை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 37 தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். அந்த 37 மக்களுக்காக உழைத்தார்கள். மக்களுடைய பிரச்சனையை, மக்களுடைய குரலை நாடாளுமன்றத்திலே ஒலிக்க செய்தார்கள். உதாரணத்துக்கு காவிரி நதிநீர் பிரச்சனை வந்தபொழுது உச்ச நீதிமன்றத்தின் மூலமாக சட்ட போராட்டம் நடத்தி அம்மாவுடைய அரசு ஒரு நல்ல தீர்ப்பை பெற்றோம். அந்த தீர்ப்பை அமல்படுத்த காலம் தாமதம் செய்த காரணத்தினால் மத்திய அரசை எதிர்த்து மத்திய அரசு